பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு, இல்லனா நடக்கிறதே வேற. வசூல் வேட்டை செய்த கந்துவட்டிக்காரர், கூலி தொழிலாளியின் ரகசிய கடிதம், அதிர்ச்சியில் உறைந்த குடும்பம், பொள்ளாச்சியில் சோகம், கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே அமைந்துள்ளது சிங்காநல்லூர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜ். இவருக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் உள்ளன. வரதராஜ் தினசரி கூலி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி முதல் வாரம் வரதராஜ் குடும்ப செலவிற்கு பணம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளார். இதையடுத்து கடன் கேட்டு நெருங்கிய பட்டாரங்களில் உதவி கேட்டுள்ளார். ஆனால் யாரும் வரதராஜின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய கடன் வழங்க முன்வராத காரணத்தால் வரதராஜ் வட்டிக்கு பணம் கிடைக்குமா என பொள்ளாச்சி பகுதியில் விசாரித்து உள்ளார். அப்போதுதான் வரதராஜுக்கு பொள்ளாச்சியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் கந்துவட்டி கிருஷ்ணகுமாரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அந்த முதல் அறிமுகத்திலேயே வரதராஜ் கிருஷ்ணகுமாரிடம் 25,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார். உடனே திரும்பி அளிப்பதாக உத்தரவாதம் அளித்து வரதராஜ் வட்டிக்கு பணம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வரதராஜ் தினசரி கூலி வேலை என்பதால் சொல்லிய தேதியில் பணத்தை திருப்பி அளிக்காமலும் வட்டியும் கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து வரதராஜிடம் பேசிய கந்துவட்டி கிருஷ்ணகுமார், இங்க பாருப்பா, சொன்ன தேதியில அசலும் வரல வட்டியும் வரல, இப்படியே நாள் போதுனா மீட்டர் வட்டி தான் என கூறி சொல்லிய வட்டிக்கு மேல் அதிகமாக வட்டி வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து வரதராஜுக்கு போன் செய்யும் கந்துவட்டி கிருஷ்ணகுமார் அசலை திரும்பி உடனே அளிக்குமாறு தகாத வார்த்தை பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் வரதராஜுக்கு தினசரி கூலி வேலையும் கிடைக்காத காரணத்தால் கடனை எப்படி திருப்பி அளிப்பது என சிந்தித்து மன அழுத்தத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கடன் வாங்கிய பிறகு வரதராஜ் குடும்பத்தினரிடம் இருந்து விலகி தனிமையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கந்துவட்டி கொடுமையால் மனமுடைந்த வரதராஜ் தனிமையில் இருக்கும்போது விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் அவரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் வரதராஜனை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையில் குடும்பத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆனைமலை காவல் நிலைய போலீசார் வரதராஜின் உடலை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் விசாரணையை துவக்கினர். முதற்கட்ட விசாரணையில் வரதராஜ் தற்கொலை செய்து கொண்ட அறையிலிருந்து ரகசிய கடிதம் ஒன்று சிக்கியது. அதனை கைப்பற்றிய போலீசார் ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அதில் இருந்த கையெழுத்து வரதராஜின் கையெழுத்துதான் என உறுதியானது. அந்த கடிதத்தில் மனம் உடைந்த வரதராஜ் தான் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தற்கொலைக்கு காரணம் கந்துவட்டி கிருஷ்ணகுமார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து கிருஷ்ணகுமார் மீது கந்துவட்டி கொடுமை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சி அருகே கந்துவட்டி கொடுமையால் வாலிபர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.